இந்தியாவோட நம்பர் ஒன் புரோக்கரான அலைஸ் ப்ளூல உங்க டிமாட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட இன்னைக்கே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கிற லிங்க் கிளிக் பண்ணி ஓபன் பண்ணி மூவாயிரம் ரூபாய் மதிப்புள்ள ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சரை பெறுங்க வடகொரிய பிரதமர் கிம் ஜோங் உன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவர் என்னவானார் என்ற கேள்விக்கு இன்னும் பதில் இல்லை அதுவும் இல்லாமல் அவர் இறந்துவிட்டதாகவும் பல தகவல்கள் வந்த நிலையில் உள்ளது இந்த நிலையில் வடகொரியாவின் அடுத்த பிரதமர் யார் என்ற கேள்விக்கு எல்லோர் தலையும் கிம்ஜோங் ஊனின் தங்கை கிம்யோ ஜோங் பக்கம் திரும்பியிருக்கிறது ஜோங் முப்பத்தி ஆறு வயதான இவர் வடகொரியாவின் முன்னாள் பிரதமர் கிம்ஜோங் இல்லின் மூன்றாவது மனைவியின் மூன்றாவது பெண் குழந்தை படித்தது பட்டம் பெற்றது எல்லாம் சுவிட்சர்லாந்து பல்கலைக்கழகத்தில்தான் கிம்யோ ஜோங் முதன் முதலில் அரசியல் நிகழ்வுக்கு வந்திருந்தது என்றால் அது அவரது தந்தையின் இறப்பிற்குத்தான் அதற்கு முன்பாக வடகொரியா இவரை அதிகம் அறிந்திருக்கவில்லை தந்தையின் இறப்புக்கு பின்னர் தனது அண்ணன் பதவியேற்றதும் அவருக்கு பக்கபலமாக நின்றார் யோஜோங் ஜோங்வூனின் மிடுக்கான பேச்சு தீர்க்கமான அரசியல் முடிவுகள் எல்லாவற்றுக்கும் பின்னரும் யோஜோங் தான் இருக்கிறார் என்று கூறப்படுகிறது இரண்டாயிரத்து பனிரெண்டில் ஜோங்வூன் அரசின் ராணுவ அதிகாரியாக ஆக்கப்பட்டார் ஆனால் இதுகுறித்து அதிகாரப்பூர்வ தகவல் எதுவும் வராத நிலையில் யோஜோங் தனது அண்ணனுடன் ராணுவ தளவாடங்கள் பயிற்சியை காண்பது போலான புகைப்படங்களை வடகொரிய அரசு வெளியிட்டது இரண்டு வருடங்கள் கழித்து அவர் தனது பிரதமர் வேட்பாளரான அண்ணன் ஜோங் உடன் தேர்தலில் வாக்களிக்க வந்தது வடகொரிய மக்களிடம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது ஊடகங்கள் அவரை டபிள்யூ கே சென்ட்ரல் கமிட்டி கட்சியின் முன்னணி தலைவர் என்று வர்ணித்தது அதை உண்மையாக்கும் விதமாக பிரதமரான கிம் ஜோங் பூன் எங்கு சென்றாலும் அவருடன் பயணம் செய்தார் யோஜோங் இரண்டாயிரத்து பதினான்கின் வாக்கில் தனது கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளராக அறிவிக்கப்பட்ட யோஜோங் பின்னர் துணை பிரதமர் பதவி வகித்தார் என்று ஊடகங்கள் கிசுகிசுக்கள் எழுப்பின பிரதமர் எடுக்கும் முடிவுகளை நேரடியாக கட்டுப்படுத்தினார் என்றும் கூறின யோஜோங் தனது அண்ணனை தனது தாத்தா கிம் டூ ஜங் போல மிக அதிகாரமுள்ள ஆளுமையாக வடிவமைக்கிறார் என்று கண்டனங்கள் எழுந்தன கொரியா போருக்கு பிறகு தென்கொரியா சென்ற முதல் வடகொரிய அரசியல்வாதி அமெரிக்காவுடன் சுமுகமான உறவு ஏற்படுத்த பேச்சுவார்த்தை நடத்தும் அரசியல்வாதி என்று தன் நாட்டு ஊடகங்களால் புகழப்பட்ட யோஜோங் அமெரிக்க அரசால் மனித உரிமைகள் மீறிய குற்றவாளி என்று பெயரிடப்பட்டார் அதுவரை மறைமுகமாக பல அரசு பதவிகளை வகித்து வந்த யோஜோங் முதல் முறையாக இரண்டாயிரத்து பதினேழில் பொலிட் பீரோ உறுப்பினரானார் வடகொரியாவின் இரண்டாவது பொலிட் பீரோ உறுப்பினர் இவர்தான் இதற்கு முன் பிரதமரின் முற்ற நம்பிக்கையை பெற்றிருந்த தனது அத்தையின் இடத்தை யோஜுங் நிரப்பினார் இரண்டாயிரத்து பதினெட்டில் அமெரிக்காவுடன் ஒப்பந்தங்களுக்காக சிங்கப்பூரில் நடந்த கூட்டத்தில் கலந்து கொண்டது தென்கொரியாவின் சுமூக உடன்படிக்கைக்கு ஹனோய் சென்றது என்று யோஜுங் அரசியல் ரீதியாக பெரிய வளர்ச்சியை கண்டார் மார்ச் இரண்டாயிரத்து இருபதில் தனது கட்சியின் முதல் பொதுச் செயலாளராகவும் அவர் அறிவிக்கப்பட்டார் யோஜுங்கின் தனிப்பட்ட வாழ்க்கையில் பல மர்மங்கள் இன்னும் நீடிக்கிறது தான் கல்லூரியில் படிக்கும்போது உடன்படித்த ஒருவரை காதலித்து மணமுடித்து விட்டதாகவும் அவரை தேச துரோக வழக்கில் அவரது அண்ணன் கிம்ஜோங் உன் கைது செய்து தூக்கு தண்டனை வழங்கியதாகவும் சில பத்திரிகைகள் கூற சவுசுங் என்ற இன்னொரு அரசியல்வாதியை மனமுடித்ததாகவும் செய்திகள் வெளியாகின இவர் இரண்டாயிரத்து பதினைந்து மே மாதத்தில் ஒரு குழந்தை பெற்றதாகவும் தகவல்கள் வருகின்றன ஆனால் இவை எவை பற்றியும் யோஜும் ஆமோதிக்கவோ மறுக்கவோ இல்லை